பிரெயின்ல நிறைய பிளட் லோட்ஸ் இருக்கு, ரிப்ஸ் நிறைய உடஞ்சிருக்கு, பின்னாடி C5 C7 நெக் போன்ஸ் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, ஸ்பிளீன்ல டேமேஜ் இருக்கு. இதையே நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன்னா எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி ஒவ்வொரு வகையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாங்கள் யாருமே உயிரோட இருக்கிற நிலைமையில எல்லாமே இருக்கும். சைதான், பொங்கேழு மனோகரா, கன்னிராசி போன்ற படங்களில் நடித்தவங்க தான் ஆக்ட்ரஸ் அருந்ததி நாயர். கடந்த வாரம் இவங்களும் இவங்க சகோதரரும் திருவனந்தபுரம் கிட்ட இருக்கிற கோவளம் பைபாஸ்ல பைக்ல வந்திருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல ரெண்டு பேருமே தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. காரை ஓட்டிட்டு வந்தவரும் நிறுத்தாம தப்பி ஓடி இருக்காரு. விபத்து ஏற்பட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்களை மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அருந்ததி நாயரோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குன்னு தகவல் வந்துட்டு இருக்கு. வென்டிலேட்டரோட உதவியில தான் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் ஆரதி நாயர் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. அருந்ததி சீக்கிரமே பூரண குணமடையணும்னு பலருமே ப்ரே பண்ணிட்டு வராங்க. அருந்ததியோட உடல்நிலையை பத்தி அவங்க குடும்பத்தாரும் சமூக வலைதளம் வழியா அப்பப்ப தெரியப்படுத்திட்டும் வராங்க. இந்த நிலையில ரம்யா ஜோசப் அப்படிங்கிறவங்க அருந்ததியோட நிலைமை பத்தி பேசி வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஜிபே நம்பர் கொடுத்துருக்கு, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, எதை ஆச்சு, டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே கையெடுத்து கும்பிட்ற விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சது அவங்க அம்மா நம்பராக இருக்கலாம், சிஸ்டர் நம்பராக இருக்கலாம், கேட்குறதுல தப்பு கிடையாது தான். பட் ஆனால் இப்போது ஃபேமிலியோட சுச்சுவேஷனில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நிலைமையில கிடையாது. அவங்கள ஃபோன் பண்ணி கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்க, இது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க. பட் உண்மையாலுமே அது சொல்லக்கூடிய நிலைமையில நாங்கள் யாருமே கிடையாது. அவளுக்கு வந்து பிரெயினில் நிறைய பிளட் லோட்ஸ் இருக்கு, ரிப்ஸ் நிறைய உடஞ்சிருக்கு, பின்னாடி C5 C7 நெக் போன்ஸ் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, ஸ்பிளீன்ல டேமேஜ் இருக்கு. இதையே நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி ஒவ்வொரு வகையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாங்கள் யாருமே உயிரோட இருக்கிற நிலைமையில எல்லாமே இருக்கும். ஸோ கையெடுத்து கும்பிட்டு சொல்கிற புரியுது உங்கள் கன்சர்ன், பட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுக்கு மேல என்னாலையும் ஃபோன்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே பண்ணுங்கிறதுக்காக தான் இதுதான் சொல்றேன். அவ வென்டிலேட்டர்ல தான் இருக்கா, போன நாலு நாளும் வென்டிலேட்டர்ல தான் இருக்காங்க. இன்னைக்குதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கோம். என்னென்ன எதுவுமே எங்களுக்கு தெரியல. மேக்சிமம் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த ஃபண்டு ரைஸ் பண்றதுக்கு ஸ்கேம்னு சொல்றவங்ககிட்டயே நான் சொல்றேன், இந்த ஸ்கேமை வச்சுட்டு நாங்கள் யாருமே எதுவுமே பண்றதுக்கு இல்லை. தேவையானவங்க டைரக்டா அனந்தபுரி ஹாஸ்பிட்டல் ட்ரிவாண்டத்துல தான் வென்டிலேட்டர்ல அவளை வச்சிருக்காங்க. ஸோ டைரக்டா ஹாஸ்பிட்டல்ல ஃபோன் பண்ணி கேளுங்க, டீட்டெயில்ஸும் அவங்க கிட்ட தரலாம். இல்லைன்னா ஃபோன்ல மெசேஜ் பண்ணி கேட்டால் நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் அனுப்பி தரேன். பட் கன்சென்ட்ற பேர்ல ஃபோன் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்றாங்க, இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்டால், வி ஆர் கோயிங் த்ரூ more than what you people are thinking, so please understand. Thank you so much.